தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவாவா முதல்வா திராவிட புதல்வா. திமுகவின் அடுத்த தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மு க ஸ்டாலின் கடந்து வந்த அரசியல் பயணம் பல சோதனைகளும் சவால்களும் நிறைந்ததாக கருதப்படுகிறது. திமுகவின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மு க ஸ்டாலின் தனது பள்ளிப் பருவத்திலேயே அரசியலில் ஈடுபாடு கொண்டு தனது வீடு அமைந்திருந்த சென்னை கோபாலபுரம் பகுதியில் திமுக பிரதிநிதியாக செயல்பட்டார். அப்பகுதியில் இளைஞர் திமுக என்ற அமைப்பை அவர் ஏற்படுத்தினார். 1970களில் திமுக வட்ட பிரதிநிதியாகவும் மாமன்ற பிரதிநிதியாகவும் இருந்த ஸ்டாலின் இளைஞர்களை ஒருங்கிணைந்து கட்சி கூட்டங்களில் பங்கேற்கவும் கட்சி பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார். தொடர்ந்து 1980 மதுரையில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் இளைஞரணி அமைப்பை திமுக தலைவர் கருணாநிதி ஏற்படுத்தினார். தொடக்கத்தில் திமுக இளைஞரணி அமைப்பாளராக செயல்பட்ட ஸ்டாலின் நீண்ட காலம் அப்பொறுப்பை அலங்கரித்து வந்தார். இதையடுத்து கடந்த 1984 ஸ்டாலின் திமுகவின் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். முதல் முறையாக கடந்த 1984 ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் களமிறங்கிய ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதன் பின்னர் 1989 1996 2006 ஆகிய ஆண்டுகளில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 1991 நடைபெற்ற தேர்தலில் ஸ்டாலின் தோல்வியை தழுவினார். 2011 2016 ஆண்டுகளில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருந்து வருகிறார். 1996 ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மேயர் வேட்பாளராக ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த காலத்தில் சென்னையில் பல முக்கிய மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. தொடர்ந்து 2001 ஸ்டாலின் மீண்டும் மேயராக தேர்வானார். அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு கொண்டு வந்த ஒருவருக்கு ஒரு பதவி என்ற சட்டத்தால் தனது மேயர் பதவியை துறந்து ஆயிரம் விளக்கு பகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக நீடித்தார். 2006 திமுக ஆட்சிக்கு வந்தபோது உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து 2009 தமிழக வரலாற்றில் முதல் முறையாக துணை முதலமைச்சராக ஸ்டாலின் பதவியேற்றார். அந்த வகையில் கடந்த 2015 நமக்கு நாமே என்ற தலைப்பில் 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கை தயார் செய்தார். பல போராட்டங்களை சந்தித்து கட்சி பணியாற்றிய அவர் திமுக தலைவர் மறைவுக்கு பிறகு மு க ஸ்டாலின் இன்று கட்சியின் தலைவராக போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக புதிய தலைமையின் கீழ் செயல்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எஸ் கோல்டு செய்திகளுக்காக நரேஷ் எம். கிருஷ்ணன்.